பூபதி ராஜா, நான் நாமக்கல்லேருந்து வரேன். நான் படித்தது பார்த்தீங்கன்னா பிஇசி 2012 பாஸ் அவுட்டு. எனக்கு ஐஏஎஃப்எம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் வந்து ஜாப் ஃபேர் வந்திருந்தாங்க, அது மூலமாக எனக்கு ஐஏஎஃப்எம் தெரியும். வந்து ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு கிடைக்கல. ஐஏஎஃப்எம் வந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எப்படி நம்ம இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதனால நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஹெச்ஆர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கேன், என் லைஃப் வந்து செட்டில் பண்ணேன். நான் வந்து இங்கே என்ன கோர்ஸ் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எம்இபி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் பம்பிங். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓவராலாக நம்ம இன்ஜினியரிங் ரிலேட்டட் எல்லாமே கவர் ஆகிறேன், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எல்லாமே கவர் ஆகிருக்கு. நான் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்விஏசி பார்த்தேன், ஒரு எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரு, ஜென்ரேட்டரு, கேஸு, அப்புறம் மோட்டர் ஸ்டார்டரு, அதில் எப்படி எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லாமே கற்றுக்கிட்டேன். முக்கிய சென்சார் நல்லா சப்போர்ட் பண்ணார், செல்வா சார் நல்லா ட்ரைனிங் பண்ணாங்க, இன்டர்வியூ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு போய் ஒரு கம்பெனி செலக்ட் ஆகலை, ரெண்டாவது கம்பெனிலாம் போய் ஆடியன் ட்ரைனிங் கொடுத்து செலக்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா செல்ஃப் கம்பெனி வேளச்சேரியில் இருக்குது. எனக்கு டேக் ஹோம் பார்த்தீங்கன்னா 18. இதே ஆனால் இங்கே வந்து ஜாயின் பண்ண 15 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷடோன் ஒர்க் கிடச்சிது விப்ரோ கம்பெனியில், சாஃப்ட்வேர் கம்பெனியில். அதில் வந்து இயர்லி ஒன்ஸ் ஷட் டவுன் ஒர்க் பண்ணுவாங்க, அது கரெக்டாக நாங்கள் வந்து ஜாயின் பண்ண டைமில் எங்களுக்கு கிடச்சிது. அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் இங்கே என்ன படித்தோமோ அதை எங்கள் அங்கே போய் நாங்கள் இப்படி லைவாக இருக்குது, எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்த்தோம், பேனல்லாம் பிரித்து பார்த்தோம், சில்லர்ஸ்லாம் பார்த்தோம், ஜென்ரேட்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாமே பார்த்தோம். இது மூலமாக எங்களுக்கு நல்லா கைட்லைன்ஸ் கிடச்சிது, ஒரு நல்ல நாலேஜும் கிடச்சிது. அதை வச்சு பிளேஸ்மெண்ட்டில் ஈஸியாக நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன். தேங்க்யூ ஐயா.